சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலையானந்த். வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் தாலுக்கா கீழ்முட்டுக்கூர் கிராமத்தில் கங்கை அம்மன் திருவிழா 3/6/2022 கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா கடந்த 2 வருஷமாக வந்து கோவிட்னால 2 வருஷமாக திருவிழா நடக்கலை. ஸோ ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குறாங்க இந்த திருவிழாவை. நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு சேவை, ஒரு பணி அப்படின்னு கூட சொல்லலாம். இது எங்கள் கடமைன்னு கூட நான் சொல்லுவேன். கிராமப்புறங்களில் பாரம்பரிய விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நாங்கள் வந்து சிலம்பம் அடிமுறையிலேருந்து சொல்லித்தர ஐயா சேட்டு ஐயா தலைமையில் இங்கே ஒரு பயிற்சி கூடம் ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சோம். சிறப்பான முறையில் இந்த பயிற்சி இருக்குது. இதான் முதல் முறையாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நல்ல ஒரு கிரியேட் பண்ணுறோம். அடுத்த தலைமுறை வந்து நம்ம நல்ல வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேவை. இந்த தலைமுறை வந்து நம்ம நல்வழியை காட்டி அவங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுன்ற ஒரு மன திருப்தி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:30 ஆகுது. நான் இப்போ வந்து நாங்கள் புதுசாக எல்லாருக்கும் ஒரு சீருடை கொடுத்துருக்கோம். நம்ம இது புது தொடக்கம், கண்டிப்பாக இது நல்ல முறையில் வரும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. கரெக்டாகுதா? இப்போ வந்து சிறுசு ஏற்றுதல் திருவிழா நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா மதியமாக எல்லா ஊர் மக்களும் 7 ஊர் சேர்ந்தது நம்ம கீழ்முட்டுக்கூர். 7 ஊர்லேருந்து சில மாலைகளெல்லாம் கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். நீ கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காய்ஸ், இப்போது சிறுசு ஏறும் திருவிழா, சிறுசு ஏறுதுன்னு சொல்லுவாங்க. காலையில் வந்து சிறுசு ஏற்றுவாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். அது எப்படி நடத்துகிறாங்கன்றது நம்ம நேரில் போய் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னலாக கிளம்பியாச்சு. கூட யார் இணைஞ்சிருக்கா? விஜி பெங்களூர்லேருந்து நைட்டு தான் வந்தால், 1 மணி தான் போய் கூப்பிட்டு வந்தோம். இந்த வேஸ்ட் கட்டினாவே பெரிய தப்பு. இப்படி உட்காந்துக்கிறேன். இது நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். Oh, yeah.
போயிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு நேரம் இப்போ சரியாக 4 மணி ஆக போகுது. காலையில் சிறுசு ஏறதை பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு நிறையா விருந்தாளிகள்லாம் வந்திருந்தாங்க. மெயின் முக்கியமாக சொல்லப்போனால் எங்கள் ஐயா வந்திருந்தார், ரொம்ப சந்தோஷம் பார்த்தது. அதுக்கப்புறம் கபிலன் வந்திருந்தார். அதாவது அவர் ஒரு செம்ம நச்சுன்னு இருக்கிற ஒரு யூடியூப் சேனல், ரொம்ப சூப்பராக இருக்கும் அவருடைய சேனல். கடந்த ஒரு 2 மாதமாகவே நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் எல்லாம் ஃபுல்லாக, கங்கை அம்மன் திருவிழா, சிறுசு ஏறுதலெல்லாம் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காரு. நல்ல சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்திருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீட்டுக்கு. ஸோ இப்போ தான் கிளம்ப போகிறோம். எங்கள் ஐயா கோதாண்டம் ஐயா, இவர் இப்போ தனியாக ஒரு நேர்காணல் வீடியோவில் நான் கண்டிப்பாக இவரை பற்றி காட்டுவேன். கபிலன், ஹாய் கபிலன். சரி, நம்ம இப்போது திருவிழா போய் பார்க்கலாம், எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி 2 யூடியூபர் கிளம்ப இறங்குறோம். செம நச்சுன்னு இருக்கிற சேனல், அப்போ நம்ம கலையானந்த் லாக்ஸ். அதிகமாக கவரேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நிறைய வேலைப்பாடுகள், நம்ம ஊர் விசேஷத்தில் நம்மளுக்கு வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வீடியோ எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு தெரியல, பட் ஆனால் செம நச்சுன்னு இருக்கிற சேனல் நல்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். பாருங்க மாமா பொண்ணுங்க எல்லாம் போறாங்க.
I'm gonna get that.